வணக்கம் C++ இல் abstract class மற்றும் pure virtual function குறித்த spoken tutorial க்கு நல்வரவு. இந்த tutorialல் நாம் கற்க போவது abstract classகள் pure virtual function. இதை ஒரு உதாரணத்தின் வழியே செய்வோம். இதை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது Ubuntu இயங்குதளம் பதிப்பு 11.10 G++ compiler பதிப்பு 4.6.1 Abstract class இன் அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். Abstract class எப்போதும் ஒரு base class. ஒரு pure virtual function யாவது இது கொண்டிருக்கும். Abstract class இன் ஒரு instance ஐ நம்மால் உருவாக்க முடியாது. Pure virtual function ஐ காண்போம். Pure virtual function என்பது உள்ளடக்கம் இல்லாத ஒரு function. Base classல் இது define செய்யப்படுவதில்லை. இது பின்வருமாறு declare செய்யப்படுகிறது. Virtual void virtual function in pair equal to 0. ஒரு derived class இந்த functionஐ override செய்ய வேண்டும். இல்லை எனில் compiler பிழையை கொடுக்கும். ஒரு derived class அந்த functionஐ செயல்படுத்தும் வரை இது இருக்கும். ஒரு உதாரணத்தை காண்போம். எடிட்டரில் கோடை டைப் செய்துள்ளேன். அதை திறக்கிறேன். நம் ஃபைல் பெயர் abstract.cpp என்பதை கவனிக்க. இந்த உதாரணம் இரு எண்களின் கூட்டல் மற்றும் கழித்தல் பற்றியது. கோடை காண்போம். இது நம் header file iostream. இங்கே std namespace ஐ பயன்படுத்துகிறோம். இது abstract interface என்ற class இன் declaration ஆகும். பின் public specifier உள்ளது. இதில் numbers என்ற ஒரு virtual function ஐ declare செய்துள்ளோம். இது பூஜ்ஜியத்துக்கு initialize செய்யப்படுகிறது. பின் virtual அல்லாத ஒரு function உள்ளது. பின் இரு integer variableகள் a மற்றும் b. இங்கே input function ஐ அணுகுகிறோம். இதில் எண்கள் a மற்றும் b ஐ ஏற்கிறோம். இது add என்ற ஒரு derived class. இது base class abstract interface இன் பண்புகளை inherit செய்கிறது. இங்கே function numbers ஐ override செய்கிறோம். இதில் இரு எண்கள் a மற்றும் b ஐ கூட்டுகிறோம். Integer variable sum இல் முடிவை சேமிக்கிறோம். பின் வெளியீட்டை அச்சடிக்கிறோம். இங்கே மற்றொரு derived class sub உள்ளது. இதுவும் base class abstract interface ஐ inherit செய்கிறது. இதில் மீண்டும் function numbers ஐ override செய்கிறோம். இங்கே இரு எண்கள் a மற்றும் b இன் வித்தியாசத்தை கணக்கிடுகிறோம். பின் வித்தியாசத்தை அச்சடிக்கிறோம். இது நம் main function. இங்கே class add இன் ஒரு object obj1 ஐ உருவாக்குகிறோம். Object obj1 ஐ பயன்படுத்தி functionகள் input மற்றும் numbers இரண்டையும் கால் செய்கிறோம். பின் class sub இன் மற்றொரு object obj2 ஐ உருவாக்குகிறோம். மீண்டும் object obj2 ஐ பயன்படுத்தி இரு functionகளையும் கால் செய்கிறோம். இது நம் return statement. இப்போது programஐ இயக்குவோம். Ctrl Alt மற்றும் T விசைகளை ஒரு சேர அழுத்தி terminal windowவை திறக்கவும். Compile செய்ய டைப் செய்க. G++ space abstract.cpp space hyphen o space abs. Enter ஐ அழுத்துக. Type செய்க .abs. Enter ஐ அழுத்துக. Enter the numbers என காட்டுகிறது. 9 மற்றும் 4 ஐ கொடுக்கிறேன். Sum is 13 என வெளியீடு காட்டப்படுகிறது. மீண்டும் காண்பது Enter the numbers. 8 மற்றும் 3 ஐ கொடுக்கிறேன். Diff is 5 என வெளியீடு காட்டப்படுகிறது. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம். சுருங்க சொல்ல நாம் கற்றது abstract class. எடுத்துக்காட்டு class abstract interface. Pure virtual function. எடுத்துக்காட்டு virtual void numbers equal to 0. பயிற்சியாக ஒரு abstract class studentஐ உருவாக்கவும். ஒரு pure virtual function infoவை உருவாக்கவும். இந்த functionல் மாணவரின் பெயர் மற்றும் வரிசை எண்ணை ஏற்கவும். இரு derived class marks மற்றும் sports ஐ உருவாக்கவும். Marksல் 3 பாடங்களின் மதிப்பெண்களை ஏற்கவும். Sportsல் விளையாட்டில் பெறப்பட்ட மதிப்பெண்களை உள்ளிடவும். மொத்தத்தை கணக்கிடவும். பின் மற்றொரு derived class resultஐ உருவாக்கவும். இதில் மாணவரின் பெயர், வரிசை எண் மற்றும் மொத்த மதிப்பெண்ணை காட்டவும். இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும்.
Spoken Tutorial திட்டக்குழு Spoken Tutorial களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். Spoken Tutorial பாடங்கள் Talk to a Teacher திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT Bombay-இலிருந்து பிரியா. நன்றி.